அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். இன்று இந்த காணொளியிலே கவிஞர் மு மேத்தா அவர்கள் எழுதிய திரைப்பட பாடல்கள் சிலவற்றை பற்றி பார்க்க இருக்கிறோம். அவர் எழுதிய ஒரு சில திரைப்பட பாடல்கள் படத்தின் தலைப்புகளாக அந்த பல்லவிகள் மாறிய ஒரு சில பாடல்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். கவிஞர் மு மேத்தா அவர்கள் உதயகீதம் என்ற திரைப்படத்திலே பாடு நிலாவே என தொடங்குகிற அந்த பாடலை எழுதியிருப்பார். பாடு நிலாவே தேன் கவிதை என்ற அந்த பாடல் வரும். ஊரெங்கும் போகும் என் ராகங்களே, உன் வீடு தேடும் இந்நேரங்களே, ஊமீது தேன் தூவும் காதல் வரம், என் நெஞ்சில் நீ ஊதும் நாதஸ்வரம் என்று அருமையாக அவர் கவித்துவ அழகோடு எழுதியிருப்பார். அந்த பாடல் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாடல். அந்த பாடலினுடைய அந்த பல்லவியே ஒரு தலைப்பாக பின்பு பாடு நிலாவே என்று ஒரு திரைப்படம் வந்தது. அதுவும் மோகன் அவர்கள் நாயகனாக நடித்ததான். மோகனும் நதியாவும் நடித்த திரைப்படமாக பின்பு வெளியானது. அதே போல் காசி என்ற திரைப்படத்தில் விக்ரம் அவர்கள் கதாநாயகனாக நடித்த திரைப்படம், அதில் வந்து ஒரு பாடல், என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப்பறவைகளே என்று தொடங்கும் அந்த பாடல். மிகவும் புகழ்பெற்ற பாடல். நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் என்ற இன்னொரு திரைப்பட பாடலையும் அதே திரைப்படத்தில் எழுதியிருப்பார். அந்த என் மனவானில் என்கிற அந்த பல்லவி அதையே தலைப்பாக கொண்டு பிற்பாடு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த என் மனவானில்ங்கிற அந்த திரைப்படத்தில் கூட ரோட்டோர பாட்டு சத்தம் கேட்குதா என்கிற ஒரு அருமையான பாடலை, இந்த ஏழை எளிய மக்கள் நலிந்தோரினுடைய துயரை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான பாடலை கவிஞர் மேத்தா அவர்கள் எழுதியிருப்பார். அதே போலவே நட்சத்திர ஜன்னனில் வானம் எட்டி பார்க்குது என்ற ஒரு பாடல், சூரிய வம்சம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். கவிஞர் மேத்தா அவர்கள் குறிப்பிடுவார், ஆரம்பத்தில் அந்த நட்சத்திரம் என்கிற அந்த வார்த்தை இசைக்கு இசைந்த வார்த்தை இல்லை, வேறு வார்த்தையை போடுங்கள் என்று அல்லது வேறு ஒரு வரியை மாற்றி எழுதுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொல்வார். இந்த நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது என்கிற இந்த கற்பனை ஒன்று தான் இதில் புதுமையானது, அதனால் அதை மாற்ற வேண்டாம் என்று அவர்களிடத்தில் வாதாடி நான் அதை அந்த பாடலை இடம்பெற செய்தேன் என்று சொல்வார். மிகவும் புகழ அடைந்தது கவிஞர் சொன்னது மாதிரியே புகழ்பெற்ற பாடல். அந்த பாடலுடைய அந்த வரிகள் நட்சத்திர அந்த பல்லவியை கொண்டே இந்த நட்சத்திர ஜன்னலில் என்று ஒரு திரைப்படம் வந்தது. ஒரு டிவி நிகழ்ச்சி கூட நட்சத்திர ஜன்னலில் என்கிற தலைப்பிலே இந்த பழைய நினைவுகளை மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொள்கிற ஒரு நிகழ்ச்சி, அது கூட நீங்கள்லாம் பார்த்துருப்பீர்கள். இப்படி கவிஞருடைய திரைப்பட பாடல்கள் ஒரு சில பற்றி அவை புகழ்பெற்ற வரிகளாக மற்ற படத்தினுடைய தலைப்புகளாக மாறியதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.